தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பட காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் அருள்வாயே எனும் மகாகவி பாரதியாரின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து அறிமுக படலத்தை அடுத்து ஆன்மீக உரைகளுக்கு முன் உரையாக இந்த உரையை நான் அமைக்கிறேன். ஆன்மீகம் என்றால் என்ன என்று இவ்வுலகில் தோன்றிய கோடான கோடி மகான்களும் ஞானிகளும் அழகாக அற்புதமாக விளக்கங்களும் பொருளும் தந்து சென்றிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வகையில் ஆன்மீகம் என்றால் என்ன என்று நான் யோசித்து பார்த்து அதற்கான ஒரு வரியில் ஏன் ஒரு வார்த்தையில் விளக்கம் தருவதற்கு நான் முனைகிறேன் என்றால் அது இப்படியாக இருக்கும். ஆன்மீகம் என்றால் வாழ்க்கை. ஆன்மீகம் என்றால் வாழ்க்கை. வாழ்க்கையைத்தான் ஆன்மீகமாக வாழ வேண்டும். வாழ்க்கையவே ஆன்மீகமாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்க முடியும். அது என்ன, வாழ்க்கையவே ஆன்மீகமாக வாழ முடியுமா? நான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அருமையான மொழியை நான் பழமொழியை நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உணவே மருந்து என்று சொன்னார்கள். அவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கஷாயம், கொஞ்சம் வெந்தய களி, ஒரு கிண்ணம் நிறைய கீரை, கொஞ்சம் பிரண்டை தொகையல், ஒரு டம்ளர் நிறைய அருகம் உள்ள நல்ல சுண்ட காய்ச்சிய தண்ணீர், இதுதான் அவர்களுடைய உணவாக இருந்தது. அவர்கள் உணவே மருந்து என்று வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் சுவையே உணவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஆன்மீகமே வாழ்க்கை என்று நம்மால் வாழ முடியுமா? ஒவ்வொரு நொடியும் ஆன்மீகத்தையே நினைத்து ஆன்மீகமாக ஒவ்வொரு நொடியும் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியுமா? செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போகிறோம் சார், வேணா வீட்டில் வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணுறோம், அவ்வளவுதான். ஆனால் நொடிக்கு நொடி நாங்கள் வந்து ஆன்மீகமாகவே வாழ்க்கை முழுவதும் வாழணும்னா அது எப்படி சார் சாத்தியம்? பொழப்ப பார்க்க வேண்டாமா? இல்லைன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், ஒரு ரெக்ரியேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாமா என்கிற மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அப்படியே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் வேறு தளத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி கொண்டு ஓகே இப்படியெல்லாம் சொல்கிறார்கள், அப்போது நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும் போல என்று நீங்கள் உங்களையே கட்டாயப்படுத்தி கொண்டு வரும் பொழுதுதான் சாமியார்கள் தவறுகள் செய்வது போல் உங்களாலும் தவறுகளை அடக்க முடியாமல் நிச்சயமாக தவறுகள் செய்வதற்கு. ஏனென்றால் உங்களை பல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுது. அந்த அட்ராக்டை விட்டுட்டு நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள முழுசாக வரணும்னு சொல்கிறாங்களே, வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களே என்ற உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி கொள்ளுதல் என்பது தவறான ஒரு விஷயமாக படுகிறது. பெருமக்களே, வாழ்க்கையவே ஆன்மீகமாக வாழ முடியுமா? வாழ்க்கையவே ஆன்மீகமாக வாழ முடியுமா என்ற கேள்வி யார் யாருக்கெல்லாம் மனதில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை, நான் தெளிந்த ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதோ ஆன்மீகத்தை பற்றி நான் இப்பொழுது உரை செய்து கொண்டிருக்கிறேன். இதில் எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், என்னடா இவர் ஆன்மீகத்தை பற்றி இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் இவர் சொல்றதை ஃபாலோ பண்ண போறாங்களா என்ற கேள்வி எத்தனை பேருக்கு உங்கள் மனதில் இருக்கிறது? நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் ஆன்மீகத்தை, நான் சொல்கிற விஷயங்களை அனைவரும் கடைபிடிக்கப் போகிறார்களா என்ற தெளிவு இல்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. லட்சக்கணக்கானோர் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்களில் எத்தனை பேர் இதை உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப் போகிறார்கள் என்கிற தெளிவு எனக்கு உண்மையிலேயே உண்டு. லட்சத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அது உள்ளே செல்லும். அவர்தான் அதை உள்வாங்கி கொண்டு சரி இதை வாழ்க்கையில் நாம் உட்புகுத்தி வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க முயற்சி செய்யலாம் என்று ஒருவருடைய ஞானத்திற்கு மட்டும்தான் வெளிச்சம் தருமே தவிர இது போன்ற உரைகள் இதை கேட்கிற அனைவருக்கும் கிடைக்குமா என்பது கிடையவே கிடையாது. என்றால் நம் அனைவரும் வேறு வேறு தளத்தில் இருக்கிறார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், விவேகானந்தர் என்பவர் தெருவுக்கு தெரு இருக்கிற இளைஞனை போர் இளைஞனா என்ன அல்ல, அவர் கோடியில் ஒருவர். இயேசு பெருமான் கோடியில் ஒருவர். அனைத்தையும் துறந்துவிட்டு திருவண்ணாமலைக்கு சென்றாரே யோகிராம் சரத்குமார், அனைத்தையும் துறந்துவிட்டு திருவண்ணாமலைக்கு சென்றாரே மகரிஷி ரமணர், அவரெல்லாம் அவர்கள் எல்லாம் கோடியில் ஒருவர்கள். இவர்கள் எல்லாம் அனைவர்
இருப்பதை போல் வாழ்க்கையை வாழவில்லை. எனவே இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நான் தெளிவாக இருக்கிறேன். ஆன்மீகத்தை பற்றி நாம் போதனை செய்யும் பொழுது அது லட்சக்கணக்கான மனிதர்களின் காதுகளுக்கு சென்றாலும் அது மூளைக்கு சென்று வாழ்க்கைக்குள் செல்வது ஒரே ஒரு நபருக்காகத்தான் இருக்க முடியும் என்பது எனக்கு தெளிவாக உண்டு. நான் உங்களிடம் ஒரு இரண்டு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பரம் என்ற ஒரு வார்த்தை, இகம் என்ற ஒரு வார்த்தை. பரம் என்றால் வெளியே என்று பொருள், இகம் என்றால் உள்ளே என்று பொருள். வெளியே என்றால் அந்த பூமிக்கு வெளியே இருக்கிறது, அந்த வெட்டு வெளி ஸ்பேஸ், அதைத்தான் பரம் என்று சொன்னார்கள். பொதுவாக உள்ளே என்று பூமியைத்தான் உள்ளே என்று சொன்னார்கள். வெளியே அந்த வெட்டு வெளி அனைத்திலும் எங்கும் நிறைந்திருக்கும் பொருளாக இறைவன் இருக்கிறான் என்பதைத்தான் பரம்பொருள் இறைவன் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு கேள்வி ஒன்று மனசில் வரும், லாஜிக்காக ஒரு கேள்வி ஒன்று மனசில் வரும். வெட்டு வெளி முழுவதும் இறைவன் நிறைந்திருக்கிறார் என்றால் பூமியில் இறைவன் இல்லையா? அப்படி இருந்தார்னா அது எங்கே? அது என்ன ஒரு மாதிரி லாஜிக்கை இடிக்கிறே. பரம்பொருள் என்று சொல்கிறோம், அப்போ உள்ள பூமியில், உள்ளே என்று சொல்லப்படுகிற பூமி இகம், அதுக்குள்ள இறைவன் இல்லையா என்ற ஒரு லாஜிக்கான கேள்வி வரும். பெருமக்கள், இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு ஒரு கருவி மாதிரி. அதாவது இப்போது நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செல்ல வேண்டும் என்றால் சைக்கிளை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை அடைந்த பின் அந்த சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு உங்கள் போன வேலையை பார்க்குறதுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா? அந்த சைக்கிள் எப்படி உங்களுக்கு ஒரு கருவியாக அந்த பயணத்திற்கு பயன்பட்டதோ அதே போல் இந்த உடல் என்பது ஒரு கருவிதான். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த உடலைத்தான் பேணி பாதுகாக்கிறோம். உடலை பேணி பாதுகாக்க வேண்டும், ஏனென்றால் இது ஒரு முக்கியமான கருவி. 60-70 வருடங்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய அந்த ஆன்மீக லட்சியத்தை அடைவதற்கான ஒரு 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 பெரிய நண்பன் இந்த இந்த கருவி. இது உங்களுடைய சொத்து, நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இதை அழகுபடுத்துதல், இதையே வொர்ஷிப் பண்ணுதல் என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த உடல் என்கிற கருவி இருக்கிறதே, இந்த கருவிக்குள் ஆன்மா என்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஆன்மா என்கிற விஷயம் இருக்கிறது என்று ஒரு மூன்றாம் நபர் போல் சொல்கிறேன், அது தவறு. ஆன்மா என்கிற நீ, ஆன்மா என்கிற நான் இருக்கிறோம் அந்த உடலுக்குள். இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே, இது ஆன்மா தான், நான் தான் அது. இது உடல் மூலமாக நான் தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த நாக்கின் மூலமாக, வாயின் மூலமாக தெரிவிக்கிறேன், உடலை பயன்படுத்தி தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த உடலுக்குள் இருப்பது அந்த ஆன்மா, சரியா? இந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டுதான் இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் பயணம் செய்ய வேண்டும். நாம் இந்த வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் செய்கிறோமோ, நல்லதோ கெட்டதோ எதுவோ என்னென்னவெல்லாம் செய்கிறோமோ அது அந்த ஆன்மாவில் ஒரு டேட்டா பேஸ் போல் பதிவு செய்துவிட்டு அந்த உடல் கொஞ்சம் பழுதாகி அந்த மெக்கானிசம் எல்லாம் துருப்பிடிச்சு போய் அந்த உடல் பழுதுபட்டவுடன் அந்த உடல் இறந்து போகிறது. அந்த ஆன்மா மேலே செல்கிறது, வெட்டு வெளிக்கு செல்கிறது, அதை பின்பு பார்க்கலாம், செல்கிறது. அப்பொழுது இந்த அதைத்தான் நான் சொன்னேன், இந்த வாழ்க்கையவே ஆன்மீகமாக நாம் வாழ வேண்டும். இப்போ இந்த உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பாருங்க, நம்மளுடைய மனசு புறத்தை நோக்கியே இருக்கிறது. நம்ம மேனேஜரை வந்துட்டு எப்படி நமக்கு ப்ரமோஷன் வேணுமே இப்படியே தான் திங்க் பண்றோம். இன்னும் 3 மாசத்துல நான் வந்துட்டு BMW கார் வாங்கணும், மனைவிக்கு வந்துட்டு கொஞ்சம் நகை அதெல்லாம் வாங்கணும், அப்புறம் வந்துட்டு அவர் இப்படி சொல்கிறாரே, என்ன காயப்படுத்திட்டாரே, நான் இப்போ வந்துட்டு அவரை நான் எப்படி சமாதானப்படுத்துறது, இப்படி நம்முடைய மனம் முழுவதும் புறத்தை நோக்கியே, வெளியை நோக்கியே சிந்தித்து கொண்டிருக்கிறதே தவிர, நான் உங்ககிட்ட நான் வெளிப்படைய கேட்குறேங்க, 60 வருஷம் 70 வருஷம் நாம் வாழ்கிறோம். இந்த 60-70 வருடத்தில் ஒரு நொடியாவது இந்த உடலுக்குள் ஒரு குரல் உங்களிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அந்த குரலுக்கு இந்த 60 வருடங்களில் ஒரு நொடியாவது செவி கொடுத்து நாம் கேட்டிருக்கிறோமா? என்ன பேசுற, ஒரு நொடியாவது கேட்டிருக்கிறோமா? இப்படி இந்த ஆன்மாவை உள்நோக்கி நாம் பயணம் செய்தால், புறநோக்கி பயணம் செய்யாமல் உள்நோக்கி பயணம் செய்தால், உள் என்றால் இகம், அப்படி பயணம் செய்வதைத்தான் ஆன்ம இகம் என்று சொன்னார்கள். இதுதான் ஆன்மீகம். இப்ப எல்லா கேள்விக்குமான விடை கிடைச்சிருச்சா? அண்டவெளி அனைத்திலும் பரம்பொருள் இருக்கிறார் என்றால் பூமியில் இறைவன் இல்லையா என்ற கேள்விக்கு, பூமியில் இந்த உயிரினங்கள், நீங்க நான், நம்மளுடைய இந்த உடல் கூடு, இந்த உடல் கூட்டிற்குள் இருக்கிற அந்த ஆன்மாதான் இறைவன்
என்பதற்கான தெளிவான பதில். நீங்க இதெல்லாம் உட்கார்ந்து அப்படி சிந்திச்சீங்கன்னா அந்த ஞான வெளிச்சத்தில் ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் தான் இதுவாக இருக்க முடியும். நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம், பூஜை, நம்ம நிறைய பாலபிஷேகம், அது இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக சொல்கிறேன், அதையெல்லாம் தேவையில்லை. எவன் ஒருவன் உங்களுடைய ஆன்மாவை நோக்கி உள்நோக்கி பயணம் செய்து அதன் மூலம் வெளிச்சம் பெறுகிறானோ அவன்தான் ஞானியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்க முடியுமே தவிர, லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து கோயில்களில் பாலபிஷேகமும் பஞ்சாமிரத அபிஷேகமும் செய்பவன் நிச்சயமாக ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பதற்கான வாய்ப்பு கம்மி. பெருமக்களே, இப்படித்தான் ஆன்மீகத்தை வாழ்க்கையாக வாழ வேண்டும். இன்னொரு விஷயம், யோகாசனம் என்ற ஒன்று உண்டு. யோகாசனம் என்றால் பொதுவாக நாம் செய்கிற செயல் அனைத்தும் யோகாசனம். இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே, இது ஒரு யோகாசனம். விழுந்து கண்ணீர் வர சிரிக்கிறீர்களா, அது யோகாசனம். குத்த வைத்து கொண்டு அழகாக மலம் கழிக்கிறீர்களா, அது நம் இந்திய முறையில் சிறப்பான யோகாசனம். உறங்குகிறீர்களா, அது ஒரு யோகாசனம். இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற எல்லா செயல்களும் யோகாசனம். ஆனால் அதில் ஒரு சில செயல்களை நாம் பாடிக்கு ஸ்ட்ரெச் கொடுக்குற மாதிரி நம்ம செய்கிறது இல்லை. அதை தெளிவாக பேரிட்டு யோகாசனம் என்று யோகாசன பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு, இந்த மூளைக்குள் அதிகமாக நரம்பை செலுத்த வேண்டும் என்றால் சிரசாசனம், அப்படியே நம்ம தலையில சுவரில் தலையை கீழே வச்சுக்கிட்டு உடம்பை மேலே வச்சுக்கிட்டு சிரசாசனம், அல்லது உடம்பை பின்னோக்கி வில்லாக வளைத்து வயிற்றை மட்டும் தலையில் ஊன்றி அந்த நம்முடைய அந்த ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதற்கு, இந்த பக்கம் தலை நல்ல ஸ்ட்ரெச்சில் இருக்கும், இந்த பக்கம் கால் ஸ்ட்ரெச்சில் இருக்கும், கை வந்து ரெண்டையும் எப்படி முடிச்சு போட்டுட்டு இருக்கும், இப்படி ஒரு ஸ்ட்ரெச், இதற்கு பேர் தனுராசனம். இந்த மாதிரி ஆசனங்களுக்கு நாம் அன்றாடம் செய்ய முடியாத செயல்களை ஆசனம் என்று பெயர் சொல்லிக்கொண்டு யோகாசனம் என்ற வகுப்புகள் சொல்லித்தருகிறார்கள். மற்றபடி ஆன்மீகம் என்பது வாழ்க்கை தான், யோகாசனம் என்பது நாம் செய்கிற அன்றாட செயல்கள் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் கலந்து ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதைத்தான் ஆன்மீகம் வலியுறுத்துகிறது. இதை பல மார்க்கங்களாக நம்முடைய யோகிகள் வகுத்திருக்கிறார்கள், பல மார்க்கங்களாக. விவேகானந்தர் அதில் ஒரு நான்கை மட்டும் எடுத்து மனித சமுதாயத்திற்காக அழகாக இந்த நான்கும் அழகான மார்க்கங்கள் என்று சொல்கிறார். ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று கர்ம யோகம், இன்னொன்று மூன்றாவது ராஜயோகம், நான்காவது ஞான யோகம். இது தவிர்த்து இன்னும் ஆயிரக்கணக்கான யோகங்கள் உண்டன. குண்டலினி யோகம், தந்திரா யோகம் என்று ஒவ்வொரு குருமாரும் அவருக்கு ஏற்ற அவருடைய சுவைக்கு ஏற்ற யோகத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய சிஷியர்களுக்கெல்லாம் இப்படி சென்றால் இறைவனை அடையலாம். அதெல்லாம் சரிதான், அப்படி சென்றால் இறைவன் ஒவ்வொரு பக்தியாக வாழ்க்கை முழுவதும் இருந்து நல்லவனாக இருந்து பக்தியை மட்டுமே குறியாக கொண்டு செல்பவன் பக்தி யோகி. ஞானத்தை மட்டுமே இதெல்லாம் இதில் உண்மை என்ன, இதில் உண்மை என்ன என்று கொஞ்சம் கொஞ்சமாக டிசிஃபர்ட் செய்து அந்த ஞானத்தை மட்டுமே கருவியாக கொண்டு வாழ்பவர் ஞான யோகி. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் சென்று இறைவனை அடைகிறார்கள். ஒரு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக பதஞ்சலி என்ற ஒரு முனிவர் வாழ்ந்தார். அவர் என்ன பண்ணார்னா, இப்படி ஒவ்வொன்றையும், இப்போ எனக்கு பக்தியும் வேணும், கர்மமும் தெளிவாக செய்ய வேண்டும், ஞானமும் வேண்டும், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குதே என்று பார்த்தவர் அனைத்து யோகங்களையும் ஒன்றாக பிடித்து அதனுடைய சாரத்தை எடுத்து ஒரே யோகமாக செய்தார். அதற்கு பெயர் தான் அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகம் அனைத்து யோகங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம். பதஞ்சலி முனிவர் இந்த ஆன்மீக சமுதாயத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து என்று சொன்னால் அஷ்டாங்க யோகத்தை சொல்லலாம். இந்த அஷ்டாங்க யோகத்திற்குள் எட்டு மிகப்பெரிய பிரிவுகள் உள்ளன. அதையெல்லாம் இப்படி பதிவுகளில் தெளிவாக விளக்கிவிட முடியாது. மிகப்பெரிய பதிவுகள், அதை எட்டு பிரிவுகள் உள்ளன. அதனால் தான் அதை அஷ்ட அங்க யோகம், அஷ்டாங்க யோகம் என்று சொன்னார்கள். இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி தான் நான் அடுத்து வரும் பதிவுகளில் பதஞ்சலி முனிவர் சொன்னதை அப்படியே சொன்னாலும் அதை நான் உள்வாங்கிக் கொண்டு அதை வைத்து கொண்டு நான் எனக்குள் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எது சரி, என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது எதுக்கு இப்படி சொன்னாங்க, ஏன் இது என்று எனக்குள் நான் கேட்ட கேள்விகள், என்ன இந்த உடலை வைத்து கொண்டே நான் செய்த பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதன் மூலம் கிடைத்த சில பலன்களையும்
இன்னும் விடைகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு தான் இந்த அஷ்டாங்க யோகத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு அடுத்து வரும் பதிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். அஷ்டாங்க யோகத்தை பற்றி இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் கொஞ்சம் தெளிவாக நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அடுத்த பதிவிலிருந்து அஷ்டாங்க யோகத்தை ஆரம்பம் செய்யலாம். நன்றி.